தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நிகழ்விடத்திற்கு வருகை புரிந்திருக்கிறார்கள். அவரை வருக வருகவென பணிவன்புடன் வரவேற்கிறோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை தலைமை செயலாளர் அவர்கள் வரவேற்கிறார்கள். அதைத் தொடர்ந்து உயர் அலுவலர்களை அறிமுகம் செய்து வைக்கிறார்கள். தலைமை பணியாளர் அதிகாரி மேஜர் ஜெனரல் பிரகாஷ் சந்திரா, தென்னிந்திய பகுதிகளின் ராணுவ தலையகம் தீவு திடல், தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி கடற்படை அதிகாரி ரேர் அட்மிரல் திரு புனிச்சந்தா, தாம்பரம் விமானப்படை தளம் தளபதி ஏர் கமோடர் திரு விபுல் சிங், கிழக்கு மண்டல கடலோரப்படை கமாண்டர் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் திரு ஏ பி படோலா, காவல்துறையின் தலைமை இயக்குநர் திரு டாக்டர் சி சைலேந்திர பாபு ஐபிஎஸ், சென்னை பெருநகர காவல்துறை ஆணையர் திரு சங்கர் ஜிவால் ஐபிஎஸ், காவல்துறை கூடுதல் இயக்குநர் சட்டம் மற்றும் ஒழுங்கு திரு பி தாமரைக்கண்ணன் அவர்கள். சிறப்பு அணிவணக்க மேடையிலிருந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் காவல்துறையினர் வழங்கும் சம்பிரதாய அணிவணக்க மரியாதையை ஏற்றுக்கொள்கிறார்கள். தமிழ்நாடு காவல்துறையின் அலங்கார அணிவகுப்பை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பார்வையிட்டு சிறப்பிப்பார்கள். The Honorable Chief Minister, who has accepted the ceremonial guard of honor, is now proceeding to inspect the parade in an open jeep. அணிவகுப்பு தலைவர் தம் குழு பார்வையிட தயார் நிலையில் இருப்பதை தெரிவித்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சுதந்திர தின காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை பார்வையிட அழைத்ததை ஏற்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சம்பிரதாய அணிவகுப்பினை பார்வையிட செல்கிறார்கள். Ladies and gentlemen, our Honorable Chief Minister will now inspect the parade. The overall parade in charge is Thiru R. Anthony Johnson Jayapal, Commandant, Tamil Nadu Special Police 2nd Battalion, Avadi. The parade commander is Thiru K. Govindaraj, Assistant Commandant, Tamil Nadu Special Police 5th Battalion, Avadi. Second in command is Thiru S. Manimaran, Inspector of Police, Tamil Nadu Special Police 13th Battalion, Poonamalli. காவல்துறையின் சிறப்பு காப்பு அணிவகுப்பினை பார்வையிடுகிறார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். ஒட்டுமொத்த கவாத்து பொறுப்பு அதிகாரி தலவாய் திரு ஆர் அந்தோனி ஜான்சன் ஜெயபால், தமிழ்நாடு சிறப்பு காவல் 2nd அணி ஆவடி. காப்பு அணிவகுப்பு தலைவர் உதவி தலவாய் திரு கே கோவிந்தராஜ், தமிழ்நாடு சிறப்பு காவல் 5nd அணி ஆவடி. காப்பு அணிவகுப்பு உப தலைவர் ஆய்வாளர் திரு எஸ் மணிமாறன், தமிழ்நாடு சிறப்பு காவல் 13nd அணி பூனமல்லி. அணிவகுத்து நிற்கும் படைகள். தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படை பிரிவு தலைவர் உதவி ஆய்வாளர் திரு எஸ் எம் பாலமுருகன் அவர்கள். To begin the parade, we have the Tamil Nadu Disaster Response Force contingent led by திரு எஸ் எம் பாலமுருகன், சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். கடலோர பாதுகாப்பு குழுமம் படைப்பிரிவு தலைவர் உதவி ஆய்வாளர் திரு மார்டின் ஜூட் வின்சென்ட் அவர்கள். Next, we have the Coastal Security Group contingent headed by திரு மார்டின் ஜூட் வின்சென்ட், சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். சுதந்திர தின காவல் அணிவகுப்பில் 7 படைப்பிரிவுகள் அணிவகுத்து நிற்கின்றனர். இந்த அணிவகுப்பின் இருபுறமும் தமிழ்நாடு காவல்துறையின் குதிரை படையினர் அழகு சேர்க்கின்றனர். தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படைப்பிரிவு தலைவர் உதவி ஆய்வாளர் திரு எஸ் எம் பாலமுருகன் அவர்கள். To begin the parade, we have the Tamil Nadu Disaster Response Force contingent led by Thiru S.M. Balamurugan. கடலோர பாதுகாப்பு குழுமம் படைப்பிரிவு தலைவர் உதவி ஆய்வாளர் திரு மார்டின் ஜூட் வின்சென்ட் அவர்கள். Now we have the Coastal Security Group contingent headed by திரு மார்டின் ஜூட் வின்சென்ட். சென்னை பெருநகர காவல் பெண்கள் கமாண்டோ படைப்பிரிவு உதவி ஆய்வாளர் திருமதி எஸ் உமா மகேஸ்வரி அவர்கள். We have the Greater Chennai City Police Women Commando contingent led by திருமதி எஸ் உமா மகேஸ்வரி, Women Sub Inspector of Police. தமிழ்நாடு சிறப்பு காவல் ஆண்கள் படைப்பிரிவு தலைவர் உதவி ஆய்வாளர் திரு பெல்வின் ஜோஸ் அவர்கள்.
The Tamil Nadu Special Police Men Contingent is led by Thiru S. Belvin Jose, Sub-Inspector of Police. இப்படை பிரிவிற்கு பின்னால் Tamil Nadu மாநில காவல் வாத்திய குழு தலைவர் திரு டி தயாளன் உதவி ஆய்வாளர் அவர்கள். Following the contingent is the Tamil Nadu State Police Band headed by Thiru D. Dayalan, Sub-Inspector of Police. உதவி ஆய்வாளர் திரு டி அற்புராஜ் அவர்கள் தலைமையில் தமிழ்நாடு சிறப்பு காவல் ஆண்கள் கமாண்டோ படை பிரிவு. We have the Tamil Nadu Special Police Men Commando Contingent led by Thiru D. Arpudraj, Sub-Inspector of Police. உதவி ஆய்வாளர் திருமதி சி செல்வராணி அவர்கள் தலைமையில் சென்னை பெருநகர காவல் பெண்கள் படைகள் பிரிவு. நெக்ஸ்ட் வி ஹேவ் தி கிரேட்டர் சென்னை சிட்டி போலீஸ் விமன் கண்டிஞ்சன்ட் லெட் பை திருமதி சி செல்வராணி விமன் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். உதவி ஆய்வாளர் திரு ஏ கோகுலகுமார் அவர்கள் தலைமையில் நீலகிரி படை பிரிவு. தி நீலகிரிஸ் கண்டிஞ்சன்ட் இஸ் ஹெட்டட் பை திரு ஏ கோகுலகுமார் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். உதவி ஆய்வாளர் திரு ஆர் கோபால்சாமி அவர்கள் தலைமையில் குதிரை படை பிரிவு. மெஜஸ்டிக்லி மார்ஷல்ட் வி ஹேவ் தி மவுண்டட் பிரான்ச் ஹெட்டட் பை திரு ஆர் கோபால்சாமி சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். அணிவகுப்பு தலைவர் அவர்கள் கோட்டை நுழைவு வாயில் அருகே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு தமது குழுவுடன் இன்னும் சற்று நேரத்தில் இணைந்து கொள்வார்கள். அதைத் தொடர்ந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கோட்டை கொத்தளத்தை நோக்கி வருகை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். The parade commander alighted from the vehicle, saluted the honorable chief minister and will now march to take his position in front of the police contingent. The honorable chief minister will be on his way to the ramparts of Fort St. George to unfurl the national flag. இந்த நன்னாளில் சுதந்திரத்தை காத்த அனைவருக்கும் நமது முதல் வணக்கத்தை தெரிவித்து உதிரங்களை உரமாக்கி உதித்த நம் சுதந்திரத்தை போற்றுவோம். நல்ல குடிமக்களாக நாட்டு நலன் காப்போம் என உறுதி கொள்வோம். இந்த விடுதலை திருநாளில் மாநில முதலமைச்சர்கள் தத்தம் மாநிலங்களில் மூவர்ண கொடியேற்றி கொண்டாடும் உரிமையை பெற்று தந்த முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்களை நெஞ்சில் நிறுத்தி நினைவு கூறுகிறோம். மிக இறுக்கமான சூழலில் ஆட்சி அமைத்து 100 நாட்களில் மக்களுக்கு சிறப்பாக நலத்திட்டங்களை வழங்கி தலை நிமிர்ந்து கொண்டிருக்கும் நம் தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கோட்டை கொத்தளத்தில் கொடியேற்றி சிறப்பிக்கும் தருணத்திற்காக ஆவலுடன் காத்துக் கொண்டிருக்கிறோம். We celebrate Independence Day by taking time out to reflect on what it took for our country to gain independence and how far it has come since. Independence Day celebration is a reminder that this freedom that we enjoy today was earned the hard way. It is an indication of the unflinching sacrifices of the valiant freedom fighters who pledged their lives for us to breathe the air of freedom. கோட்டை கொத்தளத்தை நோக்கி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மூவர்ண கொடியை ஏற்றி சிறப்பிக்க வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம். மாநில தாயை வணங்கி கொடியேற்றி பெருமை சேர்க்க மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். கம்பத்தின் கீழ் நிற்றர் காணீர் எங்கும் காணரும் வீரர் பெருந்திரு கூட்டம். நம்பர்க்குரியர் அவ்வீரர் தங்கள் நல்லுயிரிந்தும் கொடியினை காப்பர் என்ற மகாகவி பாரதியார் பாடல் நம் தேசிய கொடியின் மேன்மையையும் நாட்டுப்பற்றையும் பறைசாற்றுகிறது. The sheer depth of pride felt by every Indian as they look at their country's tricolored flag unfurl is a sight to behold. Ladies and gentlemen, the Honorable Chief Minister is on his way to the ramparts of Fort St. George to unfurl the national flag. This will be followed by the national anthem and the national salute. தேசிய கொடியில் உள்ள காவி நிறம் தைரியத்தையும் தியாகத்தையும் குறிக்கிறது. வெள்ளை நிறம் உண்மை, அமைதி மற்றும் தூய்மையை குறிக்கிறது. கொடியில் உள்ள பச்சை நிறம் செழிப்பை குறிக்கிறது. நடுவில் உள்ள அசோக சக்கரம் தர்ம விதிகளை குறிக்கிறது. கொடி பெருமை காப்பதே நம் கடமையாகும். கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, நல்ல பல்விதமாயின சாத்திரத்தின் மனம் பாரெங்கும் வீசும் தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு, நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என பார்ப்போற்றும் தமிழ்நாட்டில் கோட்டை கொத்தளத்தில் நம் சுதந்திர தின விழா கொண்டாட்டத்தை இனிதே நடைபெற செய்து மூவர்ண கொடியேற்றி பெருமை சேர்க்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள்.
We extend a hearty welcome to our honorable chief minister who has arrived on the ramparts of Fort St George. Punitha George Kotaiyin kottalathirku varugai thandulla maanbumigu mudhalamaichar avargalai varuga varuga vena varaveerkirom. Tharpozhudhu maanbumigu mudhalamaichar avargal desiya kodiyai yetri vaithu kodi vanakkam seidhu sirappippargal. Maanbumigu mudhalamaichar avargal moovarna kodiyai yetri vaithu sirappikkum tarunam kaaval thurai kootukulal isai kuluvinaral desiya geetham naattupan isaikkappadum. The Honorable Chief Minister has arrived on the ramparts of Fort St. George to unfurl the national flag. We request the dignitaries to rise. The Honorable Chief Minister for hoisting the national flag. Ladies and gentlemen, you may now take your respective seats. தற்பொழுது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் விடுதலை திருநாள் சிறப்புரை ஆற்றி சிறப்பிப்பார்கள். The Honorable Chief Minister will now deliver the Independence Day address. தாயின் மணிக்கொடி பாரீர் அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திட பாரீர் ஓங்கி வளர்ந்தோர் கம்பம் அதன் உச்சியின் மேல் வந்தே மாதரம் என்றே பாங்கின் எழுதி திகழும் செய்ய பட்டொளி வீசி பறந்தது பார் கம்பத்தின் கீழ்நிற்றல் காணீர் எங்கும் காணரும் வீரர் பெருந்திருங்கூட்டம் நம்பர்க்குரியவர் அவ்வீரர் தங்கள் நல்லுயிர் இந்தும் கொடியினை காப்பர் 400 ஆண்டுகள் பழமை கொண்ட இந்த கோட்டையில் இந்திய நாட்டின் மூவண்ண கொடியை ஏற்றி வைக்க தங்களது உயிரையும் இரத்தத்தையும் வாழ்க்கையையும் செயல்பாட்டையும் வழங்கிய
இந்திய நாட்டின் தியாகிகள் அனைவருக்கும் நான் எனது வீர வணக்கத்தை செலுத்துகிறேன். இந்த மாட்சிமை பொருந்திய கோட்டையில் விண்ணுட்டு அமைந்துள்ள கம்பத்தில் கொடியேற்றும் வாய்ப்பினை எனக்கு வழங்கிய தமிழ்நாட்டு மக்களுக்கு என் நெஞ்சம் நிறைந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை தலைவர் அவர்களே, சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களே, தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகளே, காவல்துறை தலைவர் உள்ளிட்ட காவல் அதிகாரிகளே, சிறப்பு விருந்தினர்களே, சுதந்திர போராட்ட தியாகிகளே, அவர்களது குடும்பத்தை சார்ந்திருக்கக்கூடியவர்களே, மாணவ செல்வங்களே, வணக்கம். இந்தியா தனது 75வது சுதந்திர நாளை கொண்டாடும் மகத்தான இப்பொழுதில் கோட்டை கொத்தளத்தில் கொடியேற்றும் மாபெரும் வாய்ப்பு எனக்கு கிடைத்ததை நினைத்து மகிழ்கிறேன். சுதந்திர நாளன்று யார் முதலமைச்சராக இருக்கிறார்களோ அவர்கள்தான் கொடியேற்ற வேண்டும் என்ற சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தவர்தான் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். ஆகஸ்ட் 15 சுதந்திர நாளன்று முதலமைச்சரும் ஜனவரி 26 குடியரசு நாள் என்று ஆளுநரும் கொடியேற்றலாம் என்ற ஆலோசனையை அன்றைய இந்திய பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் அவர்களுக்கு எடுத்துச் சொல்லி அதனை ஏற்றுக்கொள்ள வைத்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். 15/8/1974 என்று முதன் முதலாக இந்த கோட்டையில் ஒரு முதலமைச்சராக கொடியேற்றினார் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள். அதன் பிறகு எத்தனையோ முதலமைச்சர்கள் வந்தாலும் அவர்களுக்கு கொடியேற்றும் வாய்ப்பை பெற்று தந்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். தமிழ்நாட்டு முதலமைச்சர்களுக்கு மட்டுமல்ல, இந்தியாவின் அனைத்து மாநில முதலமைச்சர்களுக்கும் அந்த உரிமையை பெற்றுக் கொடுத்த மாபெரும் சுதந்திர சிந்தனையாளர் தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். அவரை வணங்கி என்னுடைய உரையை தொடங்குகிறேன். இன்று இந்திய சுதந்திரத்தின் 75வது விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இது மட்டுமல்ல, இன்னும் ஏராளமான பெருமைகள் இந்த ஆண்டுக்கு உண்டு. தமிழ்நாடு சட்டமன்றத்தின் 100வது விழாவை மாண்புமிகு குடியரசுத் தலைவர்களை அழைத்து சில நாட்களுக்கு முன்னால் நடத்தினோம். திராவிட இயக்கத்தின் ஆணிவேராக திகழ்ந்த நீதி கட்சி ஆட்சிக்கு வந்ததன் 100வது விழாவும் இந்த ஆண்டுதான். தென்னாப்பிரிக்காவிலிருந்து திரும்பிய மகாத்மா காந்தி அவர்கள் மதுரைக்கு வருகை தந்தபோது ஏழை தமிழ் மக்களை பார்த்து தனது உயரக ஆடையை களைந்து ஆடையை அரையாடையை உடுத்த தொடங்கியதின் 100வது இந்த ஆண்டுதான். செக்கிழுத்த செம்மல், கப்பலோட்டிய தமிழன் என்றெல்லாம் போற்றப்படும் வ.உ. சிதம்பரனார் அவர்களுக்கு 150வது பிறந்த நாள் கொண்டாட இருப்பதும் இந்த ஆண்டுதான். சுதந்திரம் அடைவதற்கு முன்னதாகவே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று பாடிய மகாகவி சுப்பிரமணிய பாரதி மறைந்து 100 ஆகிறது இந்த ஆண்டோடு. இப்படி எவ்வளவோ வரலாற்று புகழ்பெற்ற ஆண்டாக இந்த 2021 அமைந்துள்ளது. தனிப்பட்ட முறையில் எனக்கு ஏற்படும் பெருமிதம் என்னவென்றால், நமது அரசு 6வது முறையாக ஆட்சி பொறுப்பில் அமர்ந்திருக்கிறது. எனது பொது வாழ்க்கையில் 1/2 காலம் உழைத்த நாள். அப்படி உழைத்த நான் தமிழ்நாட்டு மக்களால் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளேன் என்ற மகிழ்ச்சியுடன் இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கிறேன். 75வது சுதந்திர நாளை நினைவு கூறும் வகையில் மிகப்பெரிய தூணை இன்று உருவாக்கியிருக்கிறோம். அது வெறும் கல்லாலும் சிமெண்டாலும் செங்கலாலும் கட்டப்பட்டதல்ல. நம்முடைய விடுதலை போராட்ட வீரர்களின் இரத்தத்தால், எலும்பால், சதையால் உருவாக்கப்பட்டதுதான் அந்த தூண். சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகள் ஆகிவிட்டன.
ஆனால் அதற்கு 150 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே விடுதலைக்காக போராடிய மண்தான் நம்முடைய தமிழ் மண். புலித்தேவர், வேலுநாச்சியார், வீரபாண்டிய கட்டபொம்மன், தளபதி சுந்தரலிங்கம், ஊமத்துறை, தீரன் சின்னமலை, சின்னமருது, பெரிய மருது, வாவுசி, மகாகவி பாரதி, சுப்பிரமணிய சிவா, டி எஸ் எஸ் ராஜன், தில்லையாடி வள்ளியம்மை, தந்தை பெரியார், திருவிக்கா, நாமக்கல் ராமலிங்கம், மாவே சிங்காரவேலர், பாரதிதாசன், பசுமன் முத்துராமலிங்க தேவர், திருப்பூர் குமரன், ராஜாஜி காமராஜர், ஏ எம் ஈஸ்வரன், ஓமந்தூர் ராமசாமி, ஜீவா, கேப்டன் லட்சுமி, மாப்போ சிவஞானம், கே பி சுந்தராம்பாள். இத்தகைய தமிழ்நாட்டு தியாகிகளின் மூச்சுக்காற்றை கொண்டு கட்டப்பட்டதுதான் இந்த நினைவு தூண். இந்திய விடுதலை போராட்டத்துக்கு தமிழ்நாடு அளித்த பங்களிப்பு குறித்து முழுமையான ஆவணம் ஒன்றை தயாரித்து தமிழிலும் ஆங்கிலத்திலும் வெளியிடும் முயற்சியை தமிழ்நாடு அரசு உறுதியாக செய்யும். நான் சொன்ன தியாகிகள் தமிழ்நாட்டு தியாகிகள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவின் தியாகிகள். விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்டு நமது நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்ட தியாகிகளுக்கும் அவர்தம் குடும்பத்தினருக்கும் உதவிகள் வழங்குவதில் தமிழ்நாடு அரசு எப்பொழுதும் முன்னுரிமை அளித்து வருகிறது. அந்த வகையில் மாநில அரசால் விடுதலை போராட்ட தியாகிகளுக்கு வழங்கப்படும் ஓய்வு தொகை 17,000 ரூபாயிலிருந்து 18,000 ரூபாயாக உயர்த்தப்படும். குடும்ப ஓய்வூதிய தொகை 8,500 ரூபாயிலிருந்து 9,000 ரூபாயாகவும் உயர்த்தப்படும் என்பதை இந்த வேளையில் பெருமிதத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நாட்டு விடுதலை தியாகிகளை நினைவு கூறுவதில் நமது அரசு எப்போதும் தவறியதல்ல. சீன நாட்டால் இந்தியாவுக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்ட போது 1962 இந்திய நாட்டின் பாதுகாப்பே முக்கியம் என்று அறிவித்து நிதி திரட்டி கொடுத்தவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். 1971 இந்தியாவை பாகிஸ்தான் அச்சுறுத்திய போது தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பாகிஸ்தான் படையெடுப்பு கண்டன தீர்மானம் போட்டவர் முதல்வர் கலைஞர் அவர்கள். அதோடு நில்லாது அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி அவர்களிடம் நாட்டு பாதுகாப்புக்காக 6 கோடி ரூபாய் நிதி வழங்கியவர் முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள். அப்போது அனைத்து மாநிலங்களும் வழங்கிய தொகை மொத்தம் 25 கோடி ரூபாய். அதில் 6 கோடி ரூபாயை வழங்கியது திமுக அரசு. அந்த போரில் வீர மரணம் அடைந்த ராணுவ வீரர்களுக்கு நிதியும் நிலமும் வழங்கிய அரசு கலைஞரின் அரசு. 1999 கார்கில் போரின் போது அன்றைய பிரதமர் வாஜ்பாய் அவர்களிடம் 3 தவணைகளாக 50 கோடி ரூபாய் வழங்கிய அரசு முதல்வர் கலைஞர் அரசு. பாஞ்சாலங்குறிச்சியில் கட்டபொம்மனுக்கு கோட்டை, பாரதியின் இல்லம் அரசு இல்லமானது, காமராஜர் மணிமண்டபம், ராஜாஜி நினைவாலயம், தில்லையாடி வள்ளியம்மாள் மணிமண்டபம், வாவுசி எழுத்த செக்கு நினைவு சின்னமானது, விடுதலை போராட்ட வீரர்களுக்கு இலவச பேருந்து பயணம், தியாகிகள் மணிமண்டபம், சுதந்திர பொன்விழா நினைவு சின்னம், பூலித்தேவன் நினைவு மண்டபம், தியாகி விஸ்வநாததாஸ் வாழ்ந்த இல்லம் புதுப்பிப்பு, மாவீரன் சுந்தரலிங்க வாரிசுகளுக்கு வீடு, நேதாஜிக்கு சிலை, கக்கனுக்கு சிலை, சிப்பாய் கழகத்துக்கு நினைவு தூண். இப்படி நாட்டுக்காக உழைத்த தியாகிகளை நமது அரசு எப்போதும் போற்றி வருகிறது. அந்த வரிசையில் தியாகத்தின் திருவுருவான வாவுசி அவர்களின் 150 பிறந்த நாளை அரசு சார்பில் எழுச்சியோடும் உணர்ச்சியோடும் கொண்டாட திட்டமிட்டுள்ளோம். வெள்ளையருக்கு எதிராக கப்பல் விட்டவர் வாவு சிதம்பரனார் அவர்கள். சுதேசி என்பது ஏட்டளவில் மட்டுமல்ல,
நம்முடைய சிந்தனையாக செயலாக மாற வேண்டும் என்று நினைத்தவர் வாவுசி அவர்கள். அரசியல் விடுதலை மட்டும் போதாது, பொருளாதார விடுதலை வேண்டும் என்று நினைத்தவர். அனைத்து விதத்திலும் தன்னிறைவு பெற்ற நாடாக நாம் மாற வேண்டும் என்று வாவுசி அவர்கள் கனவு கண்டார்கள். அத்தகைய கனவை கொண்ட அரசாக நமது அரசு செயல்பட்டு வருகிறது. எல்லாருக்கும் எல்லாம் என்ற திசை நோக்கி செல்லட்டும் இந்த வையம் என்பதை போன்ற பொற்காலத்தை உருவாக்க உறுதி கொண்டுள்ளது இந்த அரசு. கொரோனா என்ற பெருந்தொற்று காலமானது நமக்கு ஏராளமான படிப்பினைகளை கொடுத்திருக்கிறது. மருத்துவ நெருக்கடி, மனநல நெருக்கடி, பொருளாதார நெருக்கடி, சூழல் நெருக்கடி என பல்வேறு நெருக்கடிகளுக்கு இடையில மக்களை கொண்டு போய் நிறுத்திவிட்டது கொரோனா. இதிலிருந்து மீட்பதற்கு அரசு பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறது. இந்த முயற்சிகளுக்கு அடித்தளமான மருத்துவர்கள், செவிலியர்கள், முன்களப் பணியாளர்கள், அரசு நிர்வாகத்தின் அனைத்து அலுவலர்கள் அனைவரையும் இந்த நாளில் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த அளவுக்கு மக்கள் மீண்டு வர உங்கள் அர்ப்பணிப்பு தான் காரணம். தமிழ்நாடு முதலமைச்சராக நான் பொறுப்பேற்றதிலிருந்து இன்று 101வது நாள். தமிழ்நாடு அரசின் நிதிநிலை தொடர்பான வெள்ள அறிக்கையும் 2021-22 ஆண்டுக்கான தமிழக நிதிநிலை அறிக்கையும் தாக்கல் செய்த நிலையில் தமிழ்நாட்டின் நிதிநிலையை தமிழ் மக்கள் நன்கு அறிந்திருக்கக்கூடும். இத்தகைய நிதி சுமையோடு முதலமைச்சராக முதல் முறையாக பொறுப்பேற்ற இந்த அரசு கொரோனா என்கிற கொடிய நோய் தொற்றை மேலாண்மை செய்து மக்களை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலையில் பல்வேறு நடவடிக்கைகளை துரிதப்படுத்தி அதில் வெற்றியும் கண்டிருக்கிறது. கொரோனாவாலும் ஊரடங்காலும் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் அளிக்கும் வகையில் 4,000 ரூபாய் இரு தவணைகளில் வழங்கப்பட்டது. 14 அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய மளிகை தொகுப்பு வழங்கப்பட்டது. கொள்முதல் விலையை குறைக்காமல் ஆவின் பாலின் விற்பனை விலை லிட்டருக்கு 3 ரூபாய் குறைப்பு, பெட்ரோல் விலை 3 ரூபாய் குறைப்பு, மகளிர், திருநங்கையர், மாற்றுத்திறனாளிகளுக்கு நகர பேருந்துகளில் கட்டணமில்லா பயணம், தேர்தல் பரப்புரையின் போது பெறப்பட்ட மனுக்களுக்கு உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் துறை மூலமாக தீர்வு காணப்பட்டது, திருக்கோயில்களில் அன்னை தமிழில் அர்ச்சனை, அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக நியமனம், தமிழ்நாட்டுக்கும் தமிழினத்தின் வளர்ச்சிக்கும் பெரும் பங்காற்றியவர்களை பெருமைப்படுத்த தகைசால் தமிழர் என்ற பெயரில் புதிய விருது உருவாக்கப்பட்டு இளம் வயது முதல் தற்போது வரை பொதுவாழ்வில் ஈடுபட்டு பல்வேறு தியாகங்களை செய்த மாபெரும் பொதுவுடைமை போராளியும் முதுபெரும் தலைவருமான திரு சங்கரையா அவர்களுக்கு இந்த ஆண்டு வழங்கப்பட்டிருக்கிறது. போதிய திரவ ஆக்சிஜன் படுக்கைகளை குறுகிய காலத்தில் ஏற்பாடு செய்து காட்டியிருக்கிறோம். 3 கோடி மக்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தியிருக்கிறோம். தடுப்பூசி வீணடிக்கப்பட்ட நிலையை மாற்றி கூடுதல் தடுப்பூசிகள் செலுத்தி இந்தியாவுக்கே முன்மாதிரி மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றியுள்ளோம். உலக தரத்தில் புதிய பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை கிண்டி கிங் நோய் தடுப்பு வளாகத்தில் 250 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட உள்ளது. தொற்றா நோய்களுக்கான பரிசோதனைகள், சிகிச்சைகள், மருந்துகள், இயன்முறை சிகிச்சை உள்ளிட்ட மருத்துவ சேவைகளை நோயாளிகளின் வீடுகளுக்கே சென்று வழங்கும் முன்னோடி திட்டமான மக்களை தேடி மருத்துவம் தொடங்கப்பட்டுள்ளது. அமைச்சரவை கூட்டமாக இருந்தாலும், அரசுக்கு ஆலோசனை சொல்வதற்காக அமைக்கப்பட்ட வல்லுநர் குழு கூட்டமாக இருந்தாலும், ஒன்றை நான் திரும்ப திரும்ப சொல்லி வருகிறேன். சமூகம், அறிவியல், பொருளாதாரம் ஆகிய மூன்றிலும் தமிழ்நாடு என்பது ஒரு சேர வளர வேண்டும் என்பதுதான் நம்முடைய கனவாக இருக்க வேண்டும். அனைவரின் கனவையும் நிறைவேற்ற நமது அரசு பாடுபட்டு வருகிறது. அரசின் பொருளாதாரமும் தனிமனிதர்களின் பொருளாதாரமும் தன்னிறைவு பெற்றதாக மாற வேண்டும். நம்முடைய தமிழ் சமூகமானது சிந்தனையால், பண்பாட்டால், நாகரிகத்தால், பழக்க வழக்கத்தால் உயர்வடைய வேண்டும். அதாவது ஏற்றத்தாழ்வற்ற, உயர்வு தாழ்வற்ற ஒரு மனித உரிமை சமமாக நாம் மாற வேண்டும். அதைத்தான் நம்முடைய சுதந்திர போராட்ட தியாகிகள் விரும்பினார்கள்.
அதற்காகத்தான் போராடினார்கள், அதற்காகத்தான் தியாகம் செய்தார்கள், சிறை சென்றோர்.